ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்லினோனந்தினி சேனல். நம்ம உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் தான் நம்ம இப்போ ஃபுட் ஐட்டம் பார்த்துட்ருக்கோம். அதாவது இந்த உருளைக்கிழங்கு சாப்பிட்றது மூலியமாக வந்து உடல் எடையை எப்படி அதிகரிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான இதுதான் பார்க்க போகிறோம். உங்கள் வெயிட் வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெரியவங்களை வந்து உருளைக்கிழங்கை இந்த மாதிரி மெத்தடில் சாப்பிடுங்க. பெரியவங்களுக்கு இது நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு அப்படின்னா நீங்கள் வெறும் உருளைக்கிழங்கை வேக வச்சு சாதத்தில் பிசைஞ்சு கொடுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து இந்த உருளைக்கிழங்கு வறுவல் செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு, அதே மாதிரி வந்து கருவேப்பிலை ஒரு கொத்து, பூண்டு ஒரு 10 பல்லு, உருளைக்கிழங்கு ஒரு 4 உருளைக்கிழங்கு பெருசாக எடுத்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் என்ன ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம். அதுக்கப்புறம் மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, மிளகாய்த்தூள் வந்து 1 ஸ்பூனு, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாங்க. இதுதான் வந்து உருளைக்கிழங்கு வறுவல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் இப்போ மண் சட்டி தான் அடுப்பில் வச்சுருக்கேன், ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து மண் சட்டி வச்சு நம்ம இதில் என்ன செய்யலாம், ஹீட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கடுகு 1 ஸ்பூன் அளவு, கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பில ஒரு கொத்து, பூண்டு 1 10 பல் சேர்த்துக்கோ, உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கோ. எல்லா உருளைக்கிழங்கையும் சேர்த்தியாச்சு, ஒரு பரட்டு பரட்டி விட்டுருங்க. இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு அரை பதத்துக்கு வெந்துருச்சு. இப்போ மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, மிளகாத்தூள் வந்து உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, மல்லித்தூள் இந்த மாதிரி பிரட்டி விட்டுருங்க. நீங்கள் தண்ணி சேர்த்த வேண்டாம், இதுலேயே வந்து வெந்துடும். ரெடியேஷன் பார்த்துடலாம், பாருங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம தண்ணியை ஆட் பண்ணலை, சிம்மில் வச்சிங்கனாலே போதும். இதே மாதிரியே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வந்துடும். இதை வந்து குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாங்க. இது மேலே நீங்கள் கொத்தமல்லி தழை வந்து தூவிக்கோங்க. இது வந்து குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது சூப்பரான சுவையான ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு உடல் எடை வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த உருளைக்கிழங்கு வறுவல் வந்து பெரியவங்க வந்து சமைச்சு சாப்பிடுங்க. அதே மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கை வேக வச்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறையா ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கனவு பலன்கள் சம்மந்தமான வீடியோஸ் போட்டுட்ருக்கோம், கண்டிப்பாக பிளேலிஸ்ட்டில் போய் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.